வணக்கம். ஆப்ஷன்ஸுக்கு அப்புறம் இப்போ ஃபாரெக்ஸ் பற்றி அதிக வீடியோஸ் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். அதில் ரொம்ப குறிப்பாக நம்ம நண்பர் டெலிகிராமில் என்னை வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு இது, சார் ஏன் வந்து லாஸ் வருது, ஃபைவ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், எதனால் லாஸ் வருது, எனக்கு அதை மட்டும் சொல்லுங்கள் போதும். ஏன்னா அவர் வந்து கேண்டில்ஸு படிச்சுட்டாரு, மீதி எல்லாமே படிச்சுட்டாராம்மா, பட் இருந்தாலுமே சின்ன சின்ன தப்பு பண்ணுறாரு. அது சைக்கலாஜிக்கலாக சில மிஸ்டேக்ஸ் பண்ணுறாரா இல்லை அவர் என்ன அப்படிங்கிறது தெரியல, பட் சொன்னார். ஸோ பாசிட்டிவ்ஸை பேசிகிட்டு இருக்க அதே நேரத்தில் ஒரு சில நெகட்டிவ்ஸும் நம்ம வந்து பேசி தான் ஆகணும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபைவ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ஏன் லாஸ் வருது அப்படிங்கிறது மட்டும் சொல்லுவேன். ஃபைவ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிறிஸ்பாக சொல்லணுங்கிறக்காக தான் சொல்கிறேன். மற்றபடி பாயிண்ட்ஸ்னு எடுத்தால் அது போகும், 20-25 அது 500 வரையும் கொண்டு போகலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் குறிப்பாக ஏன் லாஸ் பண்ணுறீங்க? ஒரு நண்பர் கூட கேட்டிருந்தார், ப்ரோ இன்ட்ராடே பண்ணுறதுக்கு ஒரு சில டிப்ஸ் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் இன்ட்ராடேல லாஸ் வருது அப்படின்னு சொல்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்ட்ராடே பண்ணணும்னு வரீங்க பார்த்தீங்களா, அதுவே உங்களுக்கு வந்து ஒரு 90% ரிஸ்க். ஒரே நாளில் என்ன பண்ணலாம், நம்ம என்ன அர்ஜுனா ஒரே நாளில் முதல்வராக இருக்கு அப்படிலாம் இல்லைங்க. ஒரே நாளில் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரே நாளில் என்ன பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாதே. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து ப்ராஃபிட் மட்டும் பண்ணுவீங்க? ஸோ இன்ட்ராடே அப்படிங்கிறதே வந்து ஃபஸ்ட்டு தப்பு. சரி, இன்றைக்கி நீங்கள் வந்து டெசிஷன்ஸ் எடுக்கலாம், சரி இன்றைக்கி இந்த ட்ரேட் நான் எடுக்கிறேன் இன்றைக்கி, ஆனால் இன்றைக்கே நான் வந்து ப்ராஃபிட்டும் பண்ணுவேன், ஏன்னா நாளை கழிச்சு எனக்கு வந்து நிறைய செலவு இருக்குது, நாளைக்கு வாடகை கொடுக்கணும், அந்த தாட்டில் இருந்தால் தயவுசெய்து உள்ளே வராதிங்க. இன்ட்ராடே மட்டுமே நான் பண்ணணும், ஏன்னு கேட்டால் இது சொல்லப்போனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் கூட, அதனால தான் இது வந்து ஃபஸ்ட்டு நான் இதை வச்சேன். இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க தான் ஃபாரெக்ஸ் வரீங்க, எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து 90% இந்தியன் மார்க்கெட்டில் இருந்து வரவங்க தான். ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் எக்ஸ்போஷர் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி ஃபாரெக்ஸ்லேயே நமக்கு வந்து இன்ட்ராடேயில் எக்ஸ்போஷர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வரீங்க பார்த்தீங்களா, இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா அப்படி கிடையாது. இங்கே இன்ட்ராடே டெலிவரி எல்லாம் ஒன்று தான், எல்லாத்துக்கும் ஒரே மார்ஜின் தான். நீங்கள் 1:100 200 300 உங்கள் அக்கௌண்ட் சைஸை பொறுத்து எல்லாம் ஒன்று தான். ஸோ நான் இன்ட்ராடே பண்ண அந்த தாட்டே ஃபஸ்ட்டு விட்டுருங்க. இன்றைக்கி ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க, இன்றைக்கி வந்து மார்க்கெட் கன்சல்டேட் ஆகிட்ருக்கு, நெக்ஸ்ட் டே புக் பண்ணிக்குவோம். ஸோ பாயிண்ட் நம்பர் ஒன், இன்ட்ராடே பண்ணணும்னு வராதிங்க, இன்றைக்கே நான் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு வராதிங்க, இட் வில் எண்ட் அப் இன் லாஸ். ஸோ பாயிண்ட் நம்பர் ஒன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க, இன்ட்ராடே மட்டும் அப்படிங்கிறது வேணாம். பாயிண்ட் நம்பர் டூ, ஸ்பீடி ப்ராஃபிட். நீங்கள் இன்ட்ராடே அப்படிங்கிறது விட்டுரும், அது முடிஞ்சது. இப்போது ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, அது ஒரு டைம் ஃப்ரேம் ஒரு 4 hours எடுத்துக்கிறீங்க, 15 minutes, வாட் எவர் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, நம்ம ஆர்டர் போட்டதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, ஒரு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும், ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், சீக்கிரம் புக் பண்ணிடுவோமே சீக்கிரம். ஸோ இந்த அது வராது, நம்ம அவசரத்துக்கு மார்க்கெட் வேலை செய்யாது. இன்னொன்று, நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக மார்க்கெட் வந்து மெதுவாக தான் போகும்னு நினச்சிட்டு இருக்கும்போது மார்க்கெட் வந்து ஒரே செகண்டில் வந்து பெரிய ஒரு கேண்டில் போகும். சரி, அதெல்லாம் விட்டுருங்க, மார்க்கெட் எப்படியோ ரியாக்ட் ஆகட்டும். பட் உங்களோட தாட் என்ன அப்படின்னா, ஒரு ட்ரேட் எடுத்துருக்கிறீங்க, அது எப்போ வேணால் வரட்டும், அது சரியாக இருக்கிற பட்சத்தில் அந்த டார்கெட்டோ ஸ்டாப் லாஸோ எப்போ வேணால் வரட்டும், ஆனால் அது உடனே நடக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்கள், தட் இஸ் அந்த ஸ்பீடி ப்ராஃபிட், எக்ஸ்பெக்டிங் ஸ்பீடி ப்ராஃபிட், அது ரொம்ப தப்பு, அது வேணாம் விட்டுருங்க. நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப அவசரத்தில், அது இன்னொன்று கூட நம்ம ஊரில் சொல்லலாம், அவசரத்தில் கைவிட்டால் அண்டாக்குள்ளே கூட போகாது அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு இதிலையே நீங்கள் வந்து அவசரமாக கைவிட்டால் நீங்கள் போகலங்கும்போது, ஸோ ஃபாரெக்ஸில் எப்படி வந்து நீங்கள் அவ்வளோ ஸ்பீடாக எப்படி நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும்? சில ஃபேக் ஃபாரெக்ஸ் குரூஸ் இருப்பாங்க ஓகேங்களா, அவன் வந்து நான் வந்து அக்கௌண்ட்டை டபுள் பண்ணிட்டேன், நான் இதை பண்ணிட்டேன், இந்த இஏ போட்டேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன். ஸோ அதெல்லாம் பிலீவ் பண்ணாதீங்க, பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் அக்கௌண்ட் க்ரோ ஆகும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் பாயிண்ட் நம்பர் த்ரீ, மார்க்கெட் வாட்ச். நிறைய பேர் வந்து மார்க்கெட் வாட்ச்னா, சார் ஆமாம் சார் அது இந்த கண்ட்ரோல் எம் அம்த்தனா வருமே அதுதானே அந்த ஷார்ட்கட்கே, சரி அது இல்லைங்க. மார்க்கெட் வாட்ச் அப்படின்னா, நீங்கள் இப்போ இன்றைக்கி மண்டே, நீங்கள் இன்றைக்கி வந்து ட்ரேடில் என்டர் ஆகிறீங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல லாஸ்ட் வீக் எப்படி முடிஞ்சிருக்கு, இந்த வீக்லி அனாலிசிஸ் பண்ணுவார். முதல்ல நம்ம ஜெகன் பண்ணிட்டு இருந்தார், இப்போ கொஞ்சம் சமீபமாக இல்லை, அப்புறம் இவர் ஹாரிஃப் பண்ண சொல்லியிருக்கிறேன், கோல்டு மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அண்டு இன்னும் நிறைய ட்ரேடர்ஸ் வந்து நம்ம போய் மீட் பண்ண போகிறோம், அவங்களெல்லாம் வந்து வீக்லி அனாலிசிஸ் நம்ம கேட்க போகிறோம். ஸோ மண்டே அப்படிங்கும்போது இந்த வீக்லி அனாலிசிஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி நீங்கள் உங்களோட ஓன் டிசிஷன் எடுத்துங்க. ஒருத்தர் பையும் பார், ஒருத்தர் செல்லும் பார், அதை விட்டுருங்க. பட் உங்களுக்குன்னு ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியும், நம்ம சொல்லிக் கொடுத்தா கேண்டில் ஸ்டிக்ஸ்லேயே எடுத்துக்கோம், இல்லை இல்லைங்க நான் ஒன்று யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே வெல் அண்ட் குட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பட் பொதுவாக யூரோஎஸ்டி எப்படி ரியாக்ட் ஆக போகுது, அது வந்து என்ன ட்ரெண்டில் இருக்குது, அது பை ட்ரெண்டில் இருக்கா செல் ட்ரெண்டில் இருக்கா, சும்மா பார்த்தாலே தெரியும் எவ்வளோ தூரம் ஏறி இருக்குது, ஜிபிபி ஆர்டு என்ன இருக்குது, ஆர்டு யூஎஸ்டி என்ன இருக்குது. ஸோ இது எல்லாம் ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு சண்டே உட்காந்து அனாலிசிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து
ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. சும்மா வந்து ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்குறோம், அது எதையும் பார்த்துட்டு. நல்ல வேலை இப்போ வந்து பிக்பாஸ் இல்லை, இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அதை தான் பார்த்துட்ருக்காங்க. நான் அதனால தான் அடிக்கடி அதை வந்து பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதனால் நீங்கள் வந்து மண்டே ட்ரேட் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பண்ண வேண்டியது என்னென்னா, ஈவன் சொல்லப்போனால் ஒரு ஓவர் வியூ அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு ஒரு 10% நாட் 90% 10% தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் பாயிண்ட் நம்பர் 4, மணி மேனேஜ்மெண்ட். நான் மணி மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்கிற இடத்துல ஏன் இங்கே வந்து பாயிண்ட் நம்பர் 4 நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால், சி இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் என்ட்ரு ஆகுறீங்க இல்லையா, ஒரு ஆர்டர் போடும்போது உங்களுக்கு வந்து பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும். அதாவது நீங்கள் எவ்வளோ வேணால் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், அடா இது எடுத்தோம்னா இது ப்ராஃபிட் தான்டா, இது என்ன போய் அப்படின்ட்டு. அண்ட் இன்னொன்று, நீங்கள் ரெண்டு வாரம் வாட்ச் பண்ணுவீங்க, இந்த வாட்ச் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இதை செய்திருந்தால், நான் இந்த ஆர்டர் எடுத்திருந்தால், இது வந்து இந்த ஸ்கூல் படிக்கும்போது நான் முதலமைச்சரானால், நான் பிரதம மந்திரி ஆனால், இந்த மாதிரி இந்த ஆனால்லாம் விட்டுரும். ஆனால்லாம் அப்புறமேட்டு அது ஆனால் பார்த்துக்கலாம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு ட்ரேடை எடுக்க போகிறீங்க, ரியல் அக்கௌண்ட்டில் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பாஸ்ட்டு இதெல்லாம் விட்டுருங்க, இந்த டெமோலெல்லாம் பண்ணி அதெல்லாம் விட்டுருங்க, ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் மட்டும் பண்ணுங்கள். இந்த ஆனாலில் நீங்கள் என்ன எடுத்துருக்கிறீங்க, இது என்ன ஆனால் அப்படிங்கிறத வேணால் யோசிங்க. அதாவது 0.01 போட வேண்டிய இடத்துல 0.10 போட்டிங்க அப்படின்னா, ஆர்டர் ஒருவேளை வந்து டார்கெட்டுக்கு வரல, ஸ்டாப் லாஸுக்கு போகுது, அப்போ ஸ்டாப் லாஸ் ஆனால் ஹிட் ஆனால் அப்படி யோசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மணி மேனேஜ்மெண்ட்டை கெட்டியாக பிடிச்சிக்குவீங்க, அதை விட்டு நீங்கள் நகர மாட்டீங்க. ஸோ அது மட்டும் நான் நாலாவதாக சொன்னாலுமே ரொம்ப முக்கியமானது. ஸோ எக்ஸிக்யூஷன், ஆர்டர் எக்ஸிக்யூஷனுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மணி மேனேஜ்மெண்ட். ஸோ மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், நாலாவது பாயிண்ட்டாக இருந்தாலும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கங்க. அண்ட் பாயிண்ட் நம்பர் 5, எனஃப் நாலேஜ். என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன தெரியுங்களா, என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் சொல்கிறதுக்குள்ளே வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம், ஒரு சின்ன இது வேணால் ஒரு ஒரு டெஸ்ட்டு வேணால் வைப்போம், நீங்கள் வேணால் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டு பி ஃப்ராங்க், கேட்டுட்டு கமெண்ட் பண்ணாதீங்க, பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், பாஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள், இல்லைன்னா நோ இஷ்யூஸ், நீங்கள் வந்து கேளுங்க, ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, சார் ட்ரேட் பண்ணுறதுக்கு மொபைல் மட்டும் போதுமா, சார் ட்ரேட் பண்ணுறதுக்கு லேப்டாப் போதுமா, அல்லது லேப்டாப் பெஸ்ட்டாக மொபைல் பெஸ்ட்டாக. அதுலேயும் ஒரு சிலர் ஏற்கனவே லேப்டாப் வச்சுருக்கிறவங்க அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் நான் வந்து ஒரு 4 பிசி நான் வச்சுருக்கேன், என்னென்ன கான்ஃபிகரேஷன் இருக்கணும், ஸோ இது மாதிரி 4 பிசி வச்சா போதுமா. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வருதுங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக என்னென்னா, இந்த கான்ஃபிகரேஷன் பற்றி பேசுகிறவங்கள விட்டுருங்க, ட்ரேட் பண்ணுறதுக்கு லேப்டாப் மட்டும் போதுமான்னு அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா. எனக்கு இங்கே தான் இல்லை, நான் திருப்பி அவங்கள கேட்பேன், லேப்டாப் இருந்தா இல்லை, நான் உண்மையாக கேட்குறேன். நான் சில நேரங்களில் நம்மளோட என்னோடய க்வெஸ்சன்ஸ், ஓகேங்களா, உங்களோட க்வெஸ்சன்ஸை தாண்டி என்னோடய க்வெஸ்சன் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும். நான் திருப்பி நான் லேப்டாப் மட்டும் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, இதுதான் என்னோடய கேள்வி. ஸோ உங்களோட க்வெஸ்டினே தப்பு. நான் தான் சொன்னேன், இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சால் நீங்கள் கோடீஸ்வரன் சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். என்ன கேட்கணும்னே தெரியாமல் சில பேர் கேட்குறது, அதாவது என்னென்னா, வீடியோ பார்த்தோம், அவர் ஏதோ பேசுகிறாரு, சரி ஏதோ பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது, சரி ஏதோ இருக்குது, ஏதோ ஒன்று கேட்போமே, அந்த மாதிரியெல்லாம் கேட்காதீங்க. நான் கண்டிப்பாக அந்த மாதிரி கேள்விகளுக்கு ரிப்ளை பண்ண போகிறதும் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு நான் பதில் கொடுக்கணும் இல்லையா, அதை நான் சொல்லிக்கிறேன். மொபைல் மட்டும் இருந்தால் போதுமா, லேப்டாப் இருந்தால் போதுமா, இந்த கான்ஃபிகரேஷன் ஹை எண்டு இருக்கட்டுமே, நீங்கள் அவதார் மூவியே வந்து அடுத்த பார்ட்டு 2 or 3 வந்தால் கூட நீங்கள் அதை எடிட் பண்ணுற அளவுக்கு கூட நீங்கள் ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கங்களேன். நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் போதுமான்னா போதாது. பேசிக்லேருந்து அடுத்தடுத்த அடுத்தடுத்த லெவல், ஓகேங்களா, இன்னும் ப்ரோ லெவலுக்கு உண்டான நாலேஜ் தான் முக்கியங்க. நாலேஜ் எப்போ வரும், நீங்கள் மார்க்கெட்டை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, பார்க்க பார்க்க பார்க்கத்தான் பிடிக்கும், தனுஷ் சொன்ன மாதிரி பார்க்க பார்க்கத்தான் பிடிக்கும் மாதிரி, பார்க்க பார்க்கத்தான் அதை பற்றி ரிசர்ச் பண்ண பண்ண தான் நாலேஜ் வரும். ஸோ எனஃப் நாலேஜுங்க. உங்களுக்கு எப்படி சொல்கிறது, நல்ல ஹை எண்டு கான்ஃபிகரேஷன் வச்சுருக்கக்கூடிய ஒரு லேப்டாப் ஒருத்தர் வச்சுருக்கிறாரு, ஆனால் அவர் கேட்குறாரு ஆர்டர் எப்படி போடுறது. நான் ஏதோ சும்மா ஏதோ நம்ம 5 பாயிண்ட்டை சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை, 5 பாயிண்ட் நான் எதோ வேணால் சொல்லுவேன், ஓகேங்களா. பட் இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால சொல்கிறேன், அது சொல்லப்போனால் அனுபவித்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் உங்களோட ஸ்டைலை, உங்களோட வியூவை, உங்களோட வே எல்லாத்தையும் மாற்றிங்க. தேவையான நாலேஜ் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அவசியம். அது வந்து லேப்டாப்போ அல்லது மொபைலோ, அதை நான் சொல்ல பாருங்களேன், எதுவுமே இல்லாமே நம்ம வந்து வெறும் பேப்பரில் வச்சு கூட நம்ம வந்து ஆர்டர் போடுறதுக்கான தேவை, ஓகேங்களா, ஆர்டர் போடுறதுக்கு ஒரு சிஸ்டம் தேவை, மற்றபடி வெறும்
ஒரு பேப்பர் போதும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறக்கு. ஸோ நீங்கள் வேறு நிறைய அதாவது இதெல்லாம் இருந்தால் தான் எனக்கு அப்படிங்கிறத விட்டுருங்க. ஸோ நாலேஜ் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் தரும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன், ஓகேங்களா? அல்லது நீங்கள் லாஸ் பண்ணால் கூட அந்த நாலேஜ் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துரும், மார்க்கெட் பற்றின நாலேஜை சொல்லிடும், ஏன் லாஸ் பண்ணேன் அப்படின்ட்டு. நான் ரொம்ப முன்னாடியிலேருந்து சொல்லிட்டுருக்கிறது, எனக்கு தெரிஞ்சது 2012 நான் சொல்லது, ஓகேங்களா? அன்னோன் ப்ராஃபிட் இஸ் லாஸ், நோன் லாஸஸ் ப்ராஃபிட் அப்படின்னு நான் சொல்லி எனக்கு தெரிஞ்சு அதான் 2012 யோசிச்சு பாருங்கள், 9 வருஷம் கிட்ட ஆக போகுது நான் சொல்லி, ஓகேங்களா? பட் இன்ன வரைக்கும் அதுதான் நடந்துகிட்ருக்கு மார்க்கெட்டில். ப்ராஃபிட் வந்தால் தெரியாமல் வந்தால் அது உங்களுக்கு லாஸ், லாஸ் வருது உங்களுக்கு தெரிஞ்சே வருது, உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும் ஹிட் ஆனால் இவ்வளோ தான், அதுக்கப்புறம் மார்க்கெட் கிராஷ் ஆக போகிறான் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சரியான ஒரு வழியில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்குங்க. ஸோ ட்ரை டு கேதர் நாலேஜ், ஜெயிச்சவங்கக்கிட்ட பேசுங்க, பாசிட்டிவாக இருக்கவங்ககிட்ட பேசுங்க. எப்போவுமே இந்த எண்ணத்தை கன்னியாஸ் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், அந்த மாதிரி ஆள்கிட்ட நீங்கள் பேசுகிறத தவிர்த்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் இருக்காங்க ஊருக்குள்ளே, அங்கே இங்கேயும் இருக்காங்க, தேடுனா ஒரு 100 பேர் வரமாட்டாங்க, நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் ஜஸ்ட் கேட்குறது இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை 8 கோடி பேர் இருக்காங்க, அதில் ஃபாரக்ஸ் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்கட்டும், நான் கேட்குறது 100 பேர். ஸோ அந்த 100 பேரத்தை நான் கொண்டு வந்து நம்மளோட சேனலில் நான் காட்டுறேன், அவங்கக்கிட்ட உங்களோட வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு நீங்கள் கேளுங்க. அவங்கள பற்றின எல்லா நம்பர்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் நான் போட்டுறேன், அப்படி இருந்தால் தான் வீடியோவே போடுறேன்னு கூட சொல்லிடுறேன், ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த 5 பாயிண்ட்டையும் நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஸ்க்ரீனில் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எழுதி உங்கள் சிஸ்டத்தில் நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் மறக்காமல் இருக்கணும். சிஸ்டத்துன்னு சொல்லிட்டேன், சிஸ்டத்துக்கு பின்னாடி ஒட்டி வச்சுக்கோங்க, ஏன்னா சிஸ்டத்தில் ஒட்டினா சார்ட் தெரியாது போயிடும். ஸோ சிஸ்டத்துக்கு பின்னாடி நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க, இதை மறக்கக்கூடாது. இது வந்து நம்ம டெய்லி நம்ம பார்த்து படிக்க வேண்டிய ஒரு விஷயம், சரிங்களா? சரி, நம்ம தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் ஃபாரெக்ஸ் பற்றி நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.